ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி பிளவ ஆண்டு ஆணி இருபத்தி ஐந்தாம் நாள் அமாவாசை இன்றைக்கு காலை ஆறு ஒன்று முதல் நாளை காலை ஏழு பதினெட்டு வரை திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் இன்றைக்கு தரலாம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய உத்தமம் அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு அற்புதமான தினம் இன்று இந்த தினத்தில் அங்காள அங்காளம்மனை தரிசனம் செய்வது நீங்கள் நினைத்த வரத்தை நினைத்ததை நீங்கள் கேட்டதை வரமாக அவள் அளிப்பாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று முழுவதும் திருவாதிரை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தேழு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைக்கு ஃபுல்லாகவே யோகம்தான் ஏன்னா அதிகாலையில் ஆறு மணிக்கு மேலே தான் நாள் கணக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் சந்திராஷ்டமும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி புலன்களை இப்பொழுது காணலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வேலையாட்களின் தன்மைகளையும் அவர்களை பற்றிய புரிதலும் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் புதிய ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் சிறு வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் காரிய வெற்றி உண்டாகும் விவசாயம் தொடர்பான பணிகளில் பாசன வசதிகளின் தன்மையை அறிந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியனை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் திருச்செந்தூர் போகும்போது முதல்ல கிணறுல நீராடிட்டு அதன் பின்பு தான் கடலில் நீராடணும் அந்த கடல்தான் முருகர் அந்த உப்பு மண்ணோடு போயிட்டு தான் முருகரை தரிசனம் பண்ணணும் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு முருகரை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மூவர் சமாதியில் அந்த மூவர் சமாதி கோயில் கட்டின அந்த சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வள்ளி கோவைக்கெல்லாம் போய்ட்டு வந்து மறுபடியும் அந்த கடலில் அமர்ந்து நீங்கள் ஒரு பதி ஃபிஃப்டீன் மினிட்ஸோ இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை உங்க விருப்பம் ஒன் அவரோ உட்காந்து அந்த கட கடலை வேடிக்கை பார்க்குறது உங்களுக்கு நன்மைகளை அதிக ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஸ்தலம் திருச்செந்தூர் அந்த இடத்தில் உங்களுக்கு சமிக்ச்சைகள் நல்ல இடத்தில் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் அங்கு சென்றால் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டாகுகின்ற ஒரு நாள் ரிஷபராசி தோற்ற பொழிவு தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலம் இணைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மனைவிருத்திக்கான சிந்தனைகள் மனதில் மேம்படும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் விரயங்கள் உண்டாகும் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அதிர்ஷதிசை மேற்கு எண் மூன்று கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்களும் சிறு சஞ்சலங்களும் உண்டாகும் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்துச் செல்வதன் மூலம் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்க இயலும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் விரயங்கள் ஏற்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்றனால் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் இந்த புனர்பூச நட்சத்திரம் எப்பயுமே ஒன்று சீக்கிரம் ஏலி மேரேஜ் ஆகும் அப்படி இல்லைன்னா லேட் மேரேஜ் டுவெண்ட்டி நைன் கிராஸ் ஆகும் பெண்களுக்கு அது எப்படி சார் நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா மன பொருத்தம் இருந்தால் திருமணத்தை நடத்தி வையுங்கள் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு ஆண்டவன் பார்த்து கொள்வான் கடகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் செயல்பாடுகளில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி புதிய மாற்றங்கள் பிறக்கும் நெருக்கமானவர்களின் மூல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் வெற்றியும் கிடைக்கின்ற ஒரு நாள் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சல்களுக்கு பின்புதான் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்கன்னு நல்லா வந்துடுவாங்க இருந்தாலும் ஜாக்கிரதை அதிர்ஷ்டதிசை தெற்கு என் இரண்டு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசி எந்த ஒரு செயலிலும் சோர்வின்றி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஐந்து மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி மிகுந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னியாராசி அன்பர்களே வெளிவட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகமும் வாய்ப்புகளும் உண்டாகும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் அதிகாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது அவசியமாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாள் நியாயமாக இருந்தால் உங்களுக்கு நியாயமாக எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் திசை கிழக்கு என் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் அகலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் ராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாம் ராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்த சில அங்கீகாரம் காலதாமதமாக கிடைக்கும் மனைவி வழி உறவினர்களிடம் பொறுமையை கையாளுங்கள் அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படுங்கள் பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷதிசை தெற்கு என் மூன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் துலாம் ராசி என்பர்கள் இந்த ஏர்லி ஏஜ் தேர்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி மனைவியை பிரிந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் என்ன செய்யணும்னா குலதெய்வத்திற்கு ஒரு பூஜையை செஞ்சுட்டு அதன் பின்பு ஒரு மூன்று வாரம் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய்விளக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் புத்தம் புதிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் விருச்சிக ராசி என்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றனால் உடன் இருப்பவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைத்து மனம் மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சிகராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த டீனேஜ் ஏஜ் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் காதல் வயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது பீ கேர்ஃபுல் தனுசு ராசி அன்பர்களே குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்காலம் தொடர்பான மன ஒக்குழப்பங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மற்றும் தோற்ற பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படுகின்றனால் பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் நினைச்சா மாதிரி கை நிறைய பணம் கிடைக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷதிசை மேற்கு என் இரண்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்கள் உங்களை விரும்புவார்கள் சிந்தனைகள் உண்டாகும் உங்களுக்கு அதாவது என்னன்னா பெண்களுக்கு பிடித்த நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் காதல் திருமணம் உண்டு மகர ராசி அன்பர்களே நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும் இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான நாள் தீர்க்கமான சிந்தனைகளின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம் கும்பராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சந்தேக உணர்வுகளை தவிர்த்து சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பாலின மக்களின் மூலம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் வாசனை திரவியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படுகின்றனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலும் மனைவியிடம் சில சில சங்கடங்கள்லாம் வந்து போகும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு நன்மைகள் அதிக ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஏழு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஃபர்ஸ்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை ஓஹோன் மாமனார் மாமியார் வழியில் சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதெல்லாம் கொஞ்சம் தைரியமாக சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதனால விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்கள் மீனராசி என்பர்களை செய்யும் முயற்சிகளுக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் புதுவிதமான இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் குடும்ப பிரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு கிடைக்கும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகமும் ஒப்பந்தங்களும் சாதகமாகும் அதிர்ஷதிசை தென்மேற்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகும் அதாவது இந்த ரோட்வேஸ் கான்ட்ராக்டு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டமாக இருக்கிறது மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து போயிருக்கும் பெரியவங்களுக்கு இப்போ சிறு வயது குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படி வருகிற பொழுது பழனி முருகனை பிரார்த்தனை செய்வதும் அவனை தரிசிப்பதும் நன்மைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வாழ்க வளமுடன்